இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க எதற்காக வானவெளியை பனிரெண்டு ராசிகளாக பிரித்தார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக ஜோதிட கல்வியை மூன்று வகையாக பிரிக்கலாம் பௌதீகம் விஞ்ஞானம் பிரச்சாரம் அதாவது பிசிக்கல் சயின்ஸு வெளிப்படுதல் பிசிக்கல் என்பது வானவெளியினுடைய அமைப்பு சயின்ஸ் என்பது வானவெளி செயல்படும் விதம் பிரச்சாரம் என்பது அதனால் வெளிப்படும் பலன்கள் இந்த மூன்றும் முறையாக தெரிந்தால்தான் ஜோதிடராக முடியும் ஒரு சில போலி ஜோதிடர்கள் பிரச்சாரத்தை மட்டுமே தெரிந்து கொண்டு பலன் சொல்கிறார்கள் ஃபவுண்டேஷன் இல்லாத பில்டிங் மாதிரி சரிந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு வாக்கு ஏற்படுவதில்லை அதனால் இந்த மூன்றும் முக்கியம் ஆந்திர தெலுங்கு மொழி பஞ்சாங்கம் கர்நாடகாவில் கன்னட மொழி பஞ்சாங்கமோ லோனர் காலண்டர் முறையிலையும் தமிழ்மொழி பஞ்சாங்கம் கேரள மொழி பஞ்சாங்கமோ சோலார் காலண்டர் முறையிலையும் கணிக்கப்படுகிறது பூமியை மையமாக வைத்து கணிக்கப்படும் ஜாதகத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஏற்படும் பாகை இடைவெளியை வைத்து கணிக்கப்படும் முறை லோனர் காலண்டர் முறை வளர்பிறை பிரதமை திதி மாதத்தினுடைய முதல் தேதி என்றும் தேய்பிரை அமாவாசை திதி ஒரு மாதத்தினுடைய கடைசி தேதி என்றும் கணிக்கப்படுகிறது அவ்வாறு கார்குலேட் செய்தன்னா வருடத்துக்கு பனிரெண்டு மாதங்கள் சராசரியாக வரும் சோழர் காலண்டர் என்பதில் சோலார் என்ற தன்மைக்கும் பனிரெண்டுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கும் மற்ற அனைத்து பிளானெட்டுகளும் சப் பிளானட்டுகளும் அததற்குரிய சுற்றுவட்ட பாதையில பாதையில் ஒன்றுக்கொன்று பனிரெண்டு நீள்வட்ட பாதையில் சுற்றுகின்றன பூமி சூரியனை மையமாக வைத்து எலிப்ஸ் முறையில் சுற்றுகிறது என்று சொல்கிறோம் உண்மையில சூரியன் நீள்வட்டத்தில் மையத்தில் இருப்பது கிடையாது இப்போது ஸ்கிரீனில் பார்க்குற மாதிரி மையத்தை விட்டு விலகி ஒரு கார்னர்ல இருக்கும் பனிரெண்டு நீள்வட்ட தொடர் ஸ்ப்ரிங்கு டைப் சுருள் மாதிரி ஒரு யூனிட் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும் பார்ப்பதற்கு ஒரு புள்ளில ஆரம்பித்து பனிரெண்டு இதழ் கண்டினியூவான சுற்றுல அதே புள்ளில முடியும் ரங்கோலி கோலம் புலவர் மாதிரி இருக்கும் கோவில்ல அங்க பிரதட்சனம் செய்வது மாதிரி பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றும் ஒரு சன்ஃப்ளவர் பூல பனிரெண்டு இதழ்கள் நடுவுல மொட்டுடன் இருக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒரு இதழனுடைய கார்னர்ல ஓரமாக மொட்டுடன் சுற்ற ஆரம்பித்து பனிரெண்டு சுற்றுகளை தொடர்ந்து சுற்றி கம்ப்ளீட் செய்வது போல இருக்கும் இதனால தான் பன்னிரெண்டு சம பாகங்களாக வானவெளியில பிரித்தார்கள் உண்மையில எலிசனுடைய மையப்பகுதியில் சூரியன் இருந்ததுன்னா பூமில உயிரினங்கள் வாழ முடியாது சித்திரை ஐப்பசி மாதத்துல அதிகப்படியான ஹீட்டும் ஆடி தை மாசத்துல உச்சகட்ட குளிரும் ஏற்படும் அதனால உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாம இருக்கும் எலிப்சினுடைய மையத்தை விட்டு விலகி சூரியன் தான் உயிரினங்கள் வாழ்வதற்கான தகுதியான சூழ்நிலை பூமில உருவாகி உள்ளது வான பனிரெண்டு ராசிகளாக பிரிக்கப்படுவதால மேஷ ராசில சூரியன் சஞ்சரிக்கும் காலம் தமிழ் மாதத்துல முதல் மாதமான சித்திரை மாதம் என்றும் இரண்டாவது மாதம் வைகாசி மாதத்துல ரிஷபராசில சூரியன் சஞ்சரிக்கும் இது போல பனிரெண்டு மாதங்களும் பனிரெண்டு ராசிகளுக்கு கூடிய மாதங்களாக வரும் இப்ப சொன்ன இந்த பகுதியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யவும் உங்கள் சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொடுப்பதற்கு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் அடுத்த அறிவோம் ஜோதிட பகுதியில் ராசி அதிபதிகளை எதற்காக தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களுடன் உங்கள் மித்